ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்கறாரு. என்ன மாதிரி டாஸ்க்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லார் கையிலுமே ஒரு பலூனை கொடுத்து இந்த பலூனை ஊதுங்க, ஊதுனதுக்கு அப்புறம் அது மேல உங்க பேர் எழுதி கிளாஸ்க்கு வெளியே தூக்கி போட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாருமே ஊதி அவங்களோட பேர் எழுதி வெளியே தூக்கி போட்டு வராங்க. இப்ப அந்த ஆசிரியர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய பலூன் எதுன்னு சொல்லிட்டு இப்ப போய் கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே வேகமா வெளியே ஓடி அவங்களுடைய பலூனை மட்டுமே தேடுறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை பார்த்து அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸ் கொடுக்கறாரு. நீங்க ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்ப ஆளுக்கு ஒரு பலூனை பிக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரும் ஒரு பலூனை பிக் பண்றாங்க. இப்ப அதுல யாரோட பேர் இருக்கோ அந்த நபர் கிட்ட அந்த பலூனை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாருமே போய் கொடுக்குறாங்க. எல்லார் கையிலுமே அவங்களோட பலூன் வந்துருச்சு. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் லைட்டா கடுப்பாயிருச்சு. இதுக்கு அது தூக்கி போடாம நாங்களே வச்சிருப்போமே, இது எதுக்குடா தூக்கி போட சொல்லி மறுபடியும் அதுக்கப்புறம் எடுக்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டீச்சர் சொன்னாரு, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாடமே ஒளிஞ்சிருக்கு. அதாவது நீ சந்தோஷத்தை தேடி போகும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது, அதுவே மத்தவங்களை சந்தோஷப்படுத்தின அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கறத இந்த டாஸ்க்ல இருந்து நீங்க கத்துக்கிறது அப்படின்னு சொன்னாராமா.